हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नम्बर चेनल सूपरान सवान और वरवल रेसिपी पाकपो सेन किंग वरवल रोम टेस्टी सूपर कंपा इे मेतड नहीं ना इनके अर को अल्प सेन किंग ना पड़िया कट पे इोल ना वेग वे वड़ी वड़क उपेमें का मट ना वेग वेकें ना इंदुक्त ना वो इत ना ती वड़े तनिया वजकल इतर मसाला पेस्ट वो रेडी पाक अद्कुर मिक्सि जार और चवंगयो और टेबल स्पून मिगाई तूल तनि मिगाई तूल और टेबल स्पून काश्मीर चिल्ली पउडर एल ना कलरफुलाकूँ और कल टी स्पून मंजल तूल अर टी स्पून गरम मसाला अर टी स्पून सीरक तूल आड पाक इतकूड और टी स्पून सोब आड पड़ी लाइटा ते वि ना फैन पेस्टा अरेचे उ मसाल तारी वाला आड पड़ी के इन पेन वे मूणु टेबल स्पून आयिल विटर आयिल ना सूडान और नालंज पल पू इोल तटीटे आड पाक कंपा पू आड पड़ें अल फ्लोरफुल सूपर இந்த பூண்டு நல்லா சிவந்து வர அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விடுங்க நல்ல பச்ச ஸ்மெல் போற வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காயில மசால் தேவையோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணி मिगाई तूल मंजल तूल मल तूल वंगयम आड पड़ी के पारें ना पचवास पोग और निम्सम ना वणगी इटेज नम्बर और अर टम्लर अल्प ती आड पड़ी इत मसा ना पचवास पोग ना कुकल ना एण प्रिंज वर अल्प इतवान उप आड पड़ी के தேவையான அளவு உப்பு போட்டு இத நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல இந்த மசாலாவும் நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 5 டு 7 மினிட்ஸ்க்கு நல்ல பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க நல்ல மசாலா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வந்திருச்சு நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாசனை போக கொதிக்க வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம காய் ஆட் பண்றப்ப நல்ல சூப்பரா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காய் ஆட் பண்ணிட்டு நல்லா இத கலந்து கொடுத்துக்கலாம் இந்த தண்ணிலாம் இஞ்சிட்டு இந்த மசாலால இந்த காயோட ஒண்ணு சேர நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு அடுப்பு மிதமான தீயில வச்சிட்டு நல்ல ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு 5 டு 10 மினிட்ஸ்க்கு இந்த உப்பு காரம் எல்லாமே போய் இந்த காயில ஆட் ஆகி டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நமக்கு மசாலா எல்லாமே காயில போய் நல்லா ஒட்டிட்டு நல்லா சூப்பரா ரெடி ஆயிச்சு நல்லா இந்த அளவுக்கு மசாலா ரெடி ஆகணும் அப்பதான் நல்ல டேஸ்டியா சூப்பரா இருக்கும் இப்ப இது கூடவே கொஞ்சமா பொடியான இருக்கنا கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் சூப்பரான சுவையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிச்சு நீங்களும் இதே மெத்தட்ல இந்த பொரியல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது எல்லா சாதத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல காரசாரமா சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்